காவிரி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒளிரும் சக்தி நிகழ்ச்சி. தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் தலட்சுமி. வருங்கால மனித வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க எரிசக்தியை நம்ம இருக்க போறது அப்படின்றது யாராலுமே மறுக்க முடியாத உண்மை. இப்போ நம்ம பரவலாக பயன்படுத்திட்டு இருக்கிற பெட்ரோலியம், நிலக்கரி, இயற்கை எரிவாயு இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவை எல்லாமே காலியாகிவிடும். எனவே காலியாகாத வற்றாத சக்தியை தேட வேண்டிய கட்டாயத்தில் தான் இன்றைக்கு மனித குலம் இருக்குது. அப்படி வற்றாத காலியாகாத சக்தி அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கும் போது நம்ம முதல்ல ஞாபகத்துக்கு வருது, முதல்ல பிரபலம் அடைஞ்சிட்டு வருது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரிய ஆற்றல் மூலம்தான். எனவே இந்த சூரிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா அடிப்படை தொழில்நுட்பங்கள் எல்லாம் விலக்கி நடுத்தர மக்கள்கிட்டையும் இது சென்றடையணும் அப்படின்றது தான் இந்த ஒளிரும் சக்தி நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். இன்னைக்கு காவேரி சோலார் பவர் பிளான்ட்டோட எலக்ட்ரிக்கல் சீனியர் என்ஜினியர் மிஸ்டர் அந்தோனி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட சூரிய மின் உற்பத்தி, சூரிய ஆற்றல் மூலமாக மின் உற்பத்தி எப்படி பண்ணுறது அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சூரியலேருந்து சூரிய கதிர் ஒளிக்கதிரிலிருந்து எப்படி நம்ம வந்து மின்னாற்றலை எப்படி எடுக்கிறது அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ எப்படின்னா சூரியனோட வர ஒளி கதிர்கள் அப்படின்னா லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒளிக்கதிர் என்ன எப்படி ஒளிக்கதிரை வச்சு தான் நம்ம வந்து சூரிய மின்னாற்றல் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அந்த மின்னாற்றல் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சிலிக்கான் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண், அந்த சிலிக்கான் மண் தான், அந்த மண்ணிலிருந்து தான் அதை வந்து சிலிக்கானோட செல்ஸை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணும், அந்த செல்ஸ் அதுக்கு பேர் வந்து சோலார் செல்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த செல்ஸு. இந்த செல்ஸ் அதை எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பவர் நம்மளுக்கு மின் உற்பத்தி எப்படி எடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா வர ஒளிக்கதிர்கள், அந்த வர ஒளிக்கதிர்கள் ஃபோட்டோவோல்டிக் எஃபெக்ட்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோவோல்டிக் எஃபெக்ட், அந்த லைட் எஃபெக்டில் படும்போது அந்த சிலிக்கான் வந்து என்ன ஆகும்னா ஒரு பாண்டு மாதிரி கிரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக்கலாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ரெண்டு வகையான மின்னாற்றல் வகை பிரிச்சுருக்காங்க. இப்போ சூரிய ஒளிக்கதிர்கள் அது மேலே படும் பொழுது அந்த சிலிக்கான் இருக்கிற மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும்னா மின் உற்பத்தி வந்து தொடங்கும், மின் உற்பத்தி தொடங்கும். அப்போ எப்படின்னா நம்ம வர ஒளிக்கதிர்கள் ஃபோட்டோவோல்டிக் எஃபெக்டை வச்சு தான் நம்ம அதை போகிற வந்து மின்னாற்றலை வந்து வகைப்படுத்தலாம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேனல்ஸ் இருக்குது, நம்ம பல வகையான செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மல்டி கிரிஸ்டலின், பாலி கிரிஸ்டலின், மோனோ கிரிஸ்டலின், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுற எனர்ஜியை வச்சு தான் நம்ம அதை நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. இப்போ வந்து வர ஃபோட்டோவோல்டிக் எஃபெக்ட், அந்த எஃபெக்டை வச்சு தான் நம்ம அது உள்ளே இருக்கிற மின்னாற்றல் வந்து ப்ரோட்டான் எலக்ட்ரான்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அந்த செல்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர அந்த லைட் எஃபெக்டை வந்து என்ன ஆகுனா அந்த சிலிக்கான் அந்த மெட்டீரியல் மேலே கிறிஸ்டலின் மேலே படும் பொழுது ப்ரோட்டான் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல இருந்து மேலே டாப்லேருந்து பாட்டம் வந்து எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுனா அது வழியாக மின்னாற்றல் வந்து எது மூலியமாக நம்ம இது பண்ணுறோம்னா மின் கம்பி வழியாக நம்ம அந்த ஃப்ளோட்டான் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். அது பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் ஃப்ளோவை வச்சு நம்ம எல்லா பேனல்ஸும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பவர் ப்ரொடியூஸை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம எல்லா பேனல்ஸ் இண்டிவிஜுவல் பேனல்ஸ் இருக்குது, சோலார் பேனலில் வச்சு நம்ம இந்த மாதிரி வர லைட் எஃபெக்டை வச்சு நம்ம பவர் எனர்ஜி வந்து சூரிய ஆற்றலேருந்து நம்ம உற்பத்தி செஞ்சுக்கலாம். அது வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இருக்கிறது தான் நான் சொல்வேன். ஏன்னா முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு நிறைய சப்சிடிலாம் கொடுத்துட்ருந்தாங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் கமர்ஷியல் அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போ வந்து கிராம சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை. இப்போ வந்து இது இந்த பேனல்ஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஏன்னா வந்து விலை அதிகம் இருக்கிறதால இப்போ நார்மலாக இருக்கிற குடிசையில் இல்லை ஸ்மால் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து இது போடுறதுக்கு தயக்கப்படுவாங்க. ஏன்னா இதோட விலை முன்னாடி வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடிலாம் கொடுத்துட்ருந்தாங்க. இதுக்கு 60% சப்சிடி வந்து வீடுங்களுக்கு 30% அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தாங்க. பட் அது வந்து இப்போதைக்கு 60%ஓட சப்சிடி கமர்ஷியல் ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் நியர்பை சிட்டிக்கெலாம் வந்து இது வந்து அந்த சப்சிடியை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்லி ஃபார் வந்து குடிசை அந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளுக்கு தான் இந்த மாதிரி பேனல்ஸ் சப்சிடி கொடுக்குறாங்க. பட் அவங்க எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. இந்த பேனலை வந்து வாங்கி அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு டீலர்கிட்டையோ அது போய் நீங்கள் அப்சர்வ் கேட்டிங்கனாலே அவங்க வந்து பேனலோட காஸ்ட்லி சொல்லிவிடுவாங்க. இப்போ ஒரு பேனல் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா ஒரு 12,000-15,000 அந்த மாதிரி இருக்கும் பேனல் மட்டுமே. ப்ளஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் பேட்டரி யூஸ் பண்ணுவோம். இப்போ பேட்டரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 12,000, நியர்லி 25,000 ஒரு கமர்ஷியல் ஒரு வீட்டில் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயக்கப்படுவாங்க. மெயின் ரீசன் முன்னாடி வந்து மோடி வந்து என்ன பண்ணாருன்னா அதுக்கு முன்னாடி வந்து சப்சிடிலாம் கொடுத்தாங்க, அதை வச்சு நிறைய பேர் போட்டாங்க.
இப்போ அந்த சப்சிடி இல்லைன்றதால நிறைய பேர் வாங்குறதுக்கும் தயக்கப்படுறாங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்படின்ற விழிப்புணர்வு இல்லை. ஓகேங்களா, இப்போ இந்த ஒரு பேனல் வாங்கணும், ஒரு பேட்டரி வாங்கணும், வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னா அது அவங்களுக்கு சில பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ ஒரு கடையில் போயிட்டு நம்ம ஒரு கேட்டோம்னு வச்சிங்களேன், அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு புது சக்தி உற்பத்தி ஆகுது, அதை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஹையர் காஸ்ட் வச்சு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதை மாற்றுற அளவுக்கு இன்னும் வந்து முன்னேறலை. நம்ம சென்னையாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலை. அப்படிதான் நான் சொல்வேன். என்ன நேயர்களே, சூரிய ஆற்றல் மூலமா எப்படி மின் உற்பத்தி பண்றாங்க அதை பத்தியும், அது மட்டும் இல்லாம கழுகு பார்வையில இந்த சோலார் பவர் பிளான்ட் எப்படி இருந்தது அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வர வாரங்கள்ல இதை பத்தி விரிவா பார்க்கலாம். நன்றி.